போதைக்காக எதையும் செய்யக்கூடிய குடிநோயாளிகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. மக்கள் குடிக்க அடிமையாகல, அரசாங்கம் குடிக்க அடிமையா இருந்தது. கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மதுவிலக்கு இவர் நின்றாரு. கனிமொழி சொல்லிச்சு விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லி தானே போன தேர்தலில் ஓட்டு வாங்கினாங்க. அவங்க வெக்கமே இல்லாம ஆரம்பிக்கிறதுனா அது திமுக. கோயிலை விட ஆஸ்பத்திரி கட்டுங்கன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. எங்க அவங்க, எனக்கு நான் குடிகாரி கிடையாது, ஆனா இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. நான் தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவன் இறந்ததே அவங்க குடும்பத்துக்கு பெரிய ரிலீஃபுங்க. இவெல்லாம் என்ன குடும்பத்துக்கு வந்து ஆதரவா இருக்க போறான்? போர்ல வந்து சைனாவோட போரிட்டு நீ உயிர் நீத்தாரா? அப்படி நீத்த முகுந்த் வரதராஜனுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன கிழிச்சிங்க? எதா கொடுத்தீங்களா? 10 பைசா எடுத்து கொடுத்தீங்களா? யார் அப்ப உங்களுக்கு பணம் கேக்குறேன் நானு? சுத்தமா குடிக்காத என்னோட பணம், சுத்தமா குடிக்காத உங்களோட பணம். இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்திலயும் பீகார்லயும் குடிச்சு செத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பைசா கிடைக்காது, உங்க குடும்பம் ரோட்ல நிக்கும் அனாதையா அப்படின்றதுதான் விழிப்புணர்வு பிரச்சாரமே. அண்ணாமலை அவர்கள் கூட நேற்று போய் பார்த்து 1 லட்ச ரூபாய் பாஜக சார்ந்த ஒருத்தருக்கும் ரொம்ப தப்பு. அது கள்ளச்சாராயம்னு சொல்லிட்டா இவங்களுக்கு வந்து அரசுக்கு அவமானமா? விஷச்சாராயம்னு சொல்லணும். அப்ப சரியா போச்சு பாருங்க. கள்ளச்சாராயம் ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மேடம் கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஆனால் ஒரு வருத்தமான சூழல் தான் உங்களை நான் சந்திக்கக்கூடிய சூழல். தமிழகத்தில் பல மரணங்கள் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் ஒரு 2வது முறைன்னு நினைக்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் இது. இப்போ 49 எட்டி இருக்கிறது. இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது நம்பர் கூடிக்கிட்டே இருக்கு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் அதோடைய நம்பர் வந்து நீங்க பேசிட்டே இருக்கும்போதே நான் காலையில 43 பார்த்தேங்க. நீங்க இந்த இப்ப வரத்துக்குள்ள 49ன்றீங்க. எஸ், இன்னும் 30 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. கண்ணு போயிடுச்சாமே. ஓகே, எல்லாம் ஆஸ்பத்திரியில கண்ணு போயிடுச்சுன்றாங்க. இது இழுத்துக்குச்சு, பக்கவாதம் வந்திருக்கு, ஒரு கை கால் இழுத்துருக்குன்னு சொல்றாங்க. 60க்கும் மேற்பட்டோர் வந்து இன்னும் சிகிச்சையில இருக்கிறாங்க போல இருக்கு. எஸ், இந்த மாதிரி இவ்வளவு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது தமிழகத்துல பல வருடங்கள் கழித்து நடந்திருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. பல வருடம் எங்க, போன வருஷம் தானே ஆச்சு. இல்ல, இவ்வளவு பெரிய மரணங்கள் தமிழகத்துல நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன காரணம், எங்க இதை தவற விட்டுருக்கிறார்கள் இந்த அரசு நீங்க நினைக்கிறீங்க? தவற விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கலங்க. இவங்க திட்டமிட்டே செய்யறாங்கிற மாதிரி தான் தோணுது. மக்கள் பேசிக்கிறாங்கங்க. இது வந்து ஒரே கேள்வி கேட்கிறேன், புரட்சி தலைவியுடைய ஆட்சியும் போது இந்த மாதிரி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு தரம் ஒரு கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு அவங்களுடைய ஆட்சியுடைய ரொம்ப ஆரம்ப காலத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒய்ப் அவுட், கள்ளச்சாராயங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்களா? சி, குடிச்சு கரோனா காலத்தில் வீட்டுக்குள்ளாரியே இது சரக்கு தயார் பண்ணவனை பற்றியெல்லாம் நம்ம படித்தோம். அந்த சானிடைசர்லாம் குடித்தவங்கெல்லாம் அப்படிலாம் படித்தோம். போதைக்காக எதையும் செய்யக்கூடிய குடி நோயாளிகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அது வந்து அதிமுக திமுகன்னு கிடையாது, ரெண்டு கட்சிகளுமே சேர்ந்து பாழாக்கிட்டாங்க, நாசமாக்கிட்டாங்க. வீட்டுக்கு வீடு ஒரு குடி நோயாளி இருக்கிறாங்க நம்ம மாநிலத்தில். ஆனால் கள்ளச்சாராயத்தில் இப்படி போய் குடல் வந்து சாகிறதுங்கிறத கரோனா காலத்தில் கூட நம்ம கேள்விப்படலை. அதுக்கப்புறம் திமுக அரசு வந்ததுக்கப்புறம் இந்த போன வருஷம் தானே, அதுக்கு ஒரு 10 பேருக்கு நிவாரணம் கொடுத்தாங்கல்ல, அதுதான் எனக்கு புரியலங்க. ஏதாவது எனக்கு வந்து நீங்கள் கேள்வியை கேட்டுட்டீங்க, எனக்கு ஒரு கோர்வையாக பதில் சொல்ல வருமா? ஏன்னா உணர்ச்சி பெருக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து எல்லாத்தையும் ஒரே முட்டாக யோசிக்கிறேன். எனக்கு என்ன வயிறு எரியுதுன்னா, டாஸ்மாக ஓபன் பண்றதுக்கு எல்லாரும் என்னங்க காரணம் சொல்றாங்க? டாஸ்மாக ஓபன் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அதான் மக்கள் குடிக்கலனா இருக்க முடியாது, உழைக்கிறாங்க. குடிக்காம இருக்கிற மக்கள் இருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாம் உழைப்பாளிகள்னு சொல்லணும். அவங்களை குடிக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு ஒரு அமைச்சர், இந்த திமுக அமைச்சர் சொன்னாரு. மதுவிலக்கு அவர் பேர், மதுவிலக்கு அமைச்சர். அவர் வந்து மது அமைச்சர், அவர் மது இலாகா அமைச்சர். ஆனா பேரு இலாகாவுக்கு மது விலக்கு. அவர் சொன்னாரா இல்லையா, செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து டேக் ஓவர் ஆனதும் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டு, முத்துசாமி அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்டு செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து டேக் ஓவர் பண்ணி சொல்றாரு, இல்லை நான் குடிகாரங்கன்னு சொல்லாதீங்க, அவங்கள கேவலப்படுத்தாதீங்க, அவங்க உழைப்பாளிகள். அதனால காலையில 7 மணிக்கே கடை திறந்தாதான் அவங்களுக்கு வந்து காலையில். என்னங்க பேசுறீங்க,
காலையில எந்திரிச்சு குடிச்சாதான் உடல் நோவு போகும்னு சொல்றதெல்லாம் எந்த விதமான கேடு கெட்டத்தனம் இல்ல. ரெண்டு பக்கமும் அந்த ஒரு பிரஸ் மீட் குடுக்கறப்ப இந்த பக்கம் மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, அந்த பக்கம் காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்காங்க. இவங்க முன்னாடியே ஓப்பனா, அதாவது முன்னாடி எல்லாம் குடிக்கிறதுங்கிறது கெட்ட பழக்கம், குடி குடியை கெடுக்கும், குடியை பழக்கத்தை விடுவதற்கு என்னெல்லாம் வழிவகை பண்ணலாம், இதையெல்லாம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தது. இந்த திமுக ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில, நான் முந்தைய ஆட்சியை வந்து ரொம்ப யோக்கியம் சொல்லலை, அதுலேயும் வந்து மது பட்ஜெட் வந்து 30% ஆஃப் த டோட்டல் பட்ஜெட். நான் எத்தனையோ தரம் நான் புலம்பியிருக்கேன், கரோனா டைமில் இது பண்ணி விட்டாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் வச்சு சர்க்கிள்லாம் போட்டு லைனில் நிற்க வச்சு டோக்கன் கொடுத்தாங்க. ஆமாம், குடிக்க வாங்குறது ஆஃபீஸ் திறக்கலை. ஓகே, எந்த ஒரு ஆஸ்பத்திரியிலையும் வந்து அந்த அளவுக்கு இது இல்லை, ஏற்பாடு இல்லை. முதல்ல வயஞ்சாப்பை திறந்தாங்க, டாஸ்மாக திறந்தாங்க. நான் அப்போவே நான் அமெரிக்காவில் இருந்தேன் அந்த நேரத்தில், அங்கேருந்து நான் புலம்புனேன். எனக்கு இன்னும் நல்லா அவ்வளவு தரம் நான் புலம்புனேன், ஐயோ என்ன எதை அவன் இப்போ தான் குடிக்கிறத மறந்து வீட்டில் உட்காந்துருக்கான் திருப்பி ஆரம்பிக்கிறீங்களே. ஏன்னா அவன் குடிமைக்கு மக்கள் குடிக்க அடிமையாகலை, அரசாங்கம் குடிக்க அடிமையாக இருந்தது. அந்த காசு இல்லைன்னா அடுத்த வருஷம் பட்ஜெட் போட முடியாது அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு நிலைமையில, கேவலம்தான் அது. ஏன்னா என்ன வளமும் இருக்கக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு, ஒன்லி நதி நீர் வளம் மட்டும்தான் நமக்கு கிடையாதுங்க, மற்றபடிக்கு மைன்ஸாக இருக்கட்டும், லேண்டாக இருக்கட்டும், ஸ்டாம்ப் டியூட்டியாக இருக்கட்டும், மக்களுடைய உழைப்பு ஆர்வமாக இருக்கட்டும், நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஒரு தன்னிகர் மாநிலம். இங்கே வந்து மதுவை நம்பி தான் பட்ஜெட் போடுறாங்க. இவங்க இப்படி போட்டாங்களா அதை கூட, அதனால நான் வந்து இவங்க தான் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வெக்கமே இல்லாமல் ஆரம்பிக்கிறதுனா அது திமுக தான். இல்லை, ஆனால் இவங்களே வந்து தேர்தல் அறிக்கையில் மது விலக்கு கொண்டு வருவோம். ஆமாம், இவர் கருப்பு போர்டோட ஸ்டாலின் நின்றுட்டு இருந்தார். அந்த ஃபோட்டோ இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் வைரலாக இன்னைக்கு எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு மது விலக்கு இவர் நின்றாரு. கனிமொழி சொல்லிச்சு விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு சொல்லி தானே போன தேர்தலில் ஓட்டு வாங்கினாங்க அவங்க. 2019 எம்பி தேர்தலில் விதவைகள் அதிகமான மாநிலம் சொன்னாங்களா? அந்த காணொலி காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது, சொன்னாங்க. இன்னைக்கு யார் இந்த விதவைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓலங்களுக்கு அந்த யார் பதில் சொல்றது? கனிமொழி எங்க போனாங்க இன்னைக்கு? எங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு எங்க வந்துச்சு? எல்லாம் போராளிகள்லாம் இருக்காங்களே. கோவன் தப்படிச்சுக்கிட்டு இருந்தார, எங்க அவரு? நந்தினி எங்க போச்சு? என் சினிமா ஆட்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு, குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கேள்விகளும் சமூக வலைதளங்கள்ல இடம் தொடங்கி விட்டது. ஆளுங்கட்சி இப்போ ஆளுங்கட்சி கோயிலை விட ஆஸ்பத்திரி கட்டுங்கன்னு ஒரு அம்மா சொன்னா, எங்க அவங்க? விஜய் அவர்களை தவிர வேற யாரும் வாய திறக்கல சினிமா உலகத்தில இருந்து. ஏன் தெரியுமா? எல்லாம் உள்ளுக்குள்ள ஒண்ணு, இந்த திமுக அரசை நம்பிதான். ஏன்னா ரெட் ஜெயண்ட் நம்பிதான் சினிமா உலகம் இருக்கு, சினிமா உலகத்தை நம்பிதான். ஆனா நியாயத்துக்காக குரல் கொடுக்கறத வந்து எல்லாருமே செய்யணும். நான் திமுக அமைச்சர்கள் ஏன் மௌனம் காக்குறாங்கன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். வருத்தம் தெரிவிக்கிறீங்க, இருங்க நான் அதுக்கு அடுத்தது வர்றேன். முதல்ல இதை சொல்றேன், மதுவின் வரலாறு தமிழ்நாட்டில் ஒன்று நாங்கள் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. கள்ளச்சாராயம் பெருகிடும், எல்லாரும் கள்ளச்சாராயத்தில் இறந்து போறாங்கன்னு சொல்லி அந்த நொண்டி சாக்க வச்சு தான் 1973-74 திறந்து விட்டாங்க. கலைஞர் 72 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல்ல செஞ்சது. அண்ணா அவர்கள் இறந்துட்டார், அண்ணா இருந்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைய தலைமுறை இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஐயா அண்ணாதுரை அவர்கள் அவர் தான் திமுகவுடைய தோற்றுவித்தவர், நிறுவனர். திமுகன்னு சொன்னா அண்ணா, அதுக்கப்புறம் தான் கலைஞர். ஓகே, அண்ணா அவர்கள் அவர் வந்து பாவம் புற்றுநோய் வந்து அவர் இறந்துட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அவருக்கு சொல்லலையா இந்த மாதிரி பற்றாக்குறை? ஏன்னா அவர் வந்து நிறைய மக்கள் நலத்திட்டங்கள்லாம் போட்டிருந்தாரு, அதுக்கு வந்து நிதி பற்றாக்குறை ஆயிடுச்சு. அதுக்கு வந்து ஐடியா கொடுத்தாங்க, நீங்கள் வந்து கள்ளுக்கடையெல்லாம் திறந்து விடுங்க, திறந்து விட்டிங்கன்னா அதில் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம நலத்திட்டங்களை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? மது வித்து தான் நான் அரசாங்கம் நடத்தணும்னா நான் இன்றைக்கே கிளம்பி போகிறேன்யான்னு சொன்னார். அது தலைமை. அடுத்து வந்த கலைஞர் வந்த உடனே செஞ்ச முதல் வேலை மது கடையை திறக்கிறது. அப்ப
குடிக்கிறதுங்கிறது அரசாங்கம் அங்கீகரித்த ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை உருவாச்சா, அதுக்கப்புறம் யாராலையும் அதன் ஒரு தரம் நீங்கள் வந்து பேய உள்ளார கூட்டியா வந்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஓட்ட முடியாது. அதுக்கப்புறம் வரிசையாக எல்லாரும் மதுவை டிபெண்ட் பண்ணியே தான், அதை ஆதாரமாக வச்சு தான் வந்து அரசாங்கம் நடத்தியிருக்கிறாங்க. பட் அவங்க யாருமே செய்யாத வெக்கங்கெட்ட செயல் என்ன தெரியுமா, முத்துசாமி அவர்கள் செஞ்சது. அரசு துறைகளை வைத்து கொண்டு, அரசுடைய இரண்டு கரங்களை வைத்து கொண்டு, ஒரு பக்கம் நிர்வாகம் ஒரு பக்கம் போலீஸை வைத்து கொண்டு நீங்கள் வந்து குடியை நியாயப்படுத்தி பேசுகிறீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த அரசு குடியோடு ஒன்றி போன ஒரு அரசாக இருக்குது. இதை நான் மதுக்காக சொல்கிறேன், கள்ளச்சாராயத்துக்கு அடுத்துக்கு வருவோம். எப்போ கேட்டாலும் வாயடிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, குஜராத்தில் மது விலக்கு இருக்குது, அங்கே கள்ளச்சாராய இறப்புகள்லாம் வந்திருக்கு வரலாற்று பூர்வமாக, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சமூக சேவை பாருங்கள், மது விற்பனைங்கிறது சமூக சேவை. எப்படின்னா குடிக்கு அடிமையானவங்களுக்கு நாம் வந்து அவங்கள எப்படி திடீர்னு விட முடியும், அதனால் அப்படி திடீர்னு விட்டு அவங்க இறந்துருவாங்க, அதனால் அவங்களுக்கு நம்ம டெய்லி மதுவை வந்து அவைலபிளாக வச்சுருக்கோம். இன்னும் டார்கெட் வச்சு தீபாவளி பொங்கல்னால் அவங்க என்ன இருக்குது, பணக்காரங்கள்லாம் ஏதோ எத்தனையோ விதமாக வந்து அனுபவிப்பாங்க. ஏழை மக்கள் எப்படி வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, குடிப்பாங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஏழை மக்கள் பெண்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஆசை இருக்காதா? அவங்களாம் ஒழுக்கமாக இல்லை, ஒழுக்கமாக இல்லை அவங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் குடிக்கிற கொடுமையெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தது, இன்னைக்கு இப்ப கொடுமை. அது ஏன்னா இந்த மரணத்திலேயே ரெண்டு பெண்கள் இறந்து போயிருக்காங்க. என்ன கன்றாவி, ஒருத்தன் இறந்து போயிருக்கிறாரு, இழவு வீட்டுல போய் தண்ணி அடிச்சு செத்துருக்காங்க, இழவு வீட்டுல போய் அங்க போய் அதே சனியை நான் குடிச்சு செத்துருக்காங்க. இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா எங்க குடிங்கிறது ஒரு தவறு அப்படிங்கிற மனநிலை தமிழ்நாட்டில் போச்சு. அதுக்கு இந்த அரசாங்கம் தான் காரணம். அதை தான் நான் வைக்க கேடுன்னு சொல்கிறேன். குடிங்கிறது தவறுங்கிற மனநிலை போய் இப்போ டாஸ்மாகில் விலை அதிகமாக இருக்குது, போதை குறைவாக இருக்குது, 12 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியுமா? வா கள்ளச்சாராயத்துக்கு போவோம். ஏன்னா மெத்தனால், மெத்தனாலுங்கிறது விஷம், முழுக்க முழுக்க விஷம். எனக்கு நான் குடிகாரி கிடையாது, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஈத்தைல் ஆல்கஹாலுங்கிறது தான் வந்து இதில் சரக்கில் இருக்கிற விஷயம், அது வந்து போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை இழுத்துரும் அது, அப்போ வந்து நமக்கு கேர்லாம் ஜாலியாக வரும் அப்படிங்கிறது தான் அதோடைய சரக்குடைய செயல்படாது. மெத்தனாலுங்கிறது விஷம், போதை ஜிவ்னு ஏறும், செத்து போயிடுவீங்க, குடல் வெந்து போயிடும், வாந்தி எடுத்து ரத்த வாந்தி எடுத்து இந்த கண்ணு போயிடும், உயிர் போயிடும், போய் இதை கண்ணு கண்ணு எதிர பார்த்துட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தில் வந்து போய் குடிச்சிட்டு வா, நீங்கள் போய் என்னங்க, நீங்கள் போய் இன்னைக்கு உங்கள் நல்லா உழைச்சிருக்கீங்க, உடல் நோவு தீர போய் குடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா இவங்கள? இல்லை, ஆனால் மீம்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்றதுனால கேட்குறேன் நான். மீம்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வருது, 10 லட்ச ரூபா இத்தனை நாள் சும்மா தான் இல்லை, அது 10 லட்ச ரூபா பரிசு, பரிசு. ஆ, உண்மையாதான், இங்க வந்து குடிக்கிறது தவறுங்கிற காரணம் போச்சா, அடுத்தது எனக்கு சீப்பான சரக்கு நல்ல போதை ஏற சரக்கு வரணுங்கிற ஒண்ணு வந்ததா, மூணாவது உள்கை இல்லாம இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த அரசே விற்க ஆரம்பிச்சுதான் குடிப்பழக்கம் தமிழ்நாட்டில் எல்லா லெவல்லையும் மிக பரவலாக பரவுனது. அதே போல ஏதோ அரசோ போலீஸோ இன்வால்வ் ஆகாம இந்த அளவுக்கு கலாச்சாரம் பெருகாதுங்க. நாம என்ன இன்னைக்கு வந்து 50 பேர் செத்துருக்காங்கன்னு நீங்க நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், கலாச்சாரம் 2 வருஷமா இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஊடகவியலாளர்லாம் குறிப்பிட்டு சொல்லி எல்லா இடத்துலயும் நம்ம 2 வருஷமா பேசிட்டு தான் இருக்கோம், வந்துட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு. போன மாசம் போன வருஷம் இறந்தாங்கல்ல, அப்பவும் இதே தானே பேசுறீங்க? அப்பவும் இல்ல, எல்லாத்த விட கூடுமை நீங்க குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபாய் பரிசு கொடுக்குறீங்க. அவன் குடும்பத்துக்கு எனக்கு புரியல, அவன் குடும்பத்தை பத்தி அவனே கவலைப்படலை, நீங்க அவன் இறந்ததுக்கு அவங்களை பரிசு கொடுக்குறீங்களா? நான் தவறா சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவன் இறந்ததே அவங்க குடும்பத்துக்கு பெரிய ரிலீஃபுங்க. இவன்லாம் என்ன குடும்பத்துக்கு வந்து ஆதரவா இருக்க போறான்? அவன் இவன் ஏக்க வச்சினத்துல பேசணும்னு நினைக்காதீங்க. எப்படியாவது போதை ஏறணும்னு சொல்லி டாஸ்மாக்க தாண்டி போய் ஒரு கள்ளச்சாராயத்தை ஒருத்தன் குடிக்கிறான்னா அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டியிருக்கு? உயிர் போனாலும் பரவாயில்லங்கிறவனுக்கு மானம் என்ன பெருசா? தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கு வச்சிருந்ததையும் காதல மூக்கில் வச்சிருந்ததும் பிடிங்கிதானே குடிச்சிருப்பான். அவன் காலையிலையும் ராத்திரியிலையும் அந்த போதையை தேடி தானே அலைஞ்சிருப்பான், அவனுக்கு எதுக்கு பரிசு? நீங்க வந்து அப்ப என்ன எல்லை படை வீரரா?
உயிரை வந்து போரில் வந்து சைனாவோட போரிட்டு நீ உயிர் நீத்தாரா? அப்படி நீத்த முகுந்த் வரதராஜனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன கிழிச்சிங்க? எதா கொடுத்தீங்களா? 10 பைசா எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை. சரி, ஒலிம்பிக்ஸில் விளையாட்டு வீரரா? வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு வராங்களா? அவங்களுக்கு எதா ஊக்கத்தொகை கொடுக்குறீங்களா? குடிச்சு செத்தவனுக்கு நீங்கள் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஊரில் வீணாக போகிறவன், வழங்காதவன், எதுவுமே இல்லாமல் குடும்பத்துக்கு எந்தவித பயனும் இல்லாதவனெல்லாம் இப்போ வந்து போயா அப்படின்னு மெத்தனால் கலந்து அவங்களே இப்போ இனிமே போட்டு தள்ளிடுவாங்கங்க. அரசு 10 லட்சம் ரூபாய் தரும் இல்லை? நேற்று சீமான் அவர்களோட காணொலி பார்த்த ரொம்ப சரியாக கேட்டிருந்தார் அவர். நீ அரசு நிவாரணம் எப்படி கொடுப்பது? இது என்ன பேரிடரா இது? ஆ, வெள்ளமா? வெள்ளத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்த நீ 6000 ரூபாய் கொடுத்தீங்க குடும்பத்துக்கு. வெள்ளத்தில் வீடே போச்சு, எல்லா உடைமைகளும் போச்சு, அடிச்சிட்டு போச்சு. அதுக்கு 6000 ரூபாய் கொடுத்த நீ இங்கே ஒரு உயிர் போகும்போது 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை வரி, மக்கள் வரி பணத்துலேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. இது அரசாங்கத்தில் குடிக்காதவங்க கொடுத்த வரி பணம் இல்ல. இந்த நிதியினுடைய பேரே முதலமைச்சர் பேரிடர் நிவாரண நிதி தான். அந்த பேரிடர் நிவாரண, பேரிடர் நிவாரண நிதியில இருந்து இது பேரிடரா? இது யாருக்கு பேரிடர்? அவங்களுக்கு பேரிடர், அதுதான் எனக்கு புரியுது. இப்ப வந்து நீங்க யாருமே கேட்காம எடுத்து கொடுக்குறீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஏதோ இதுல வந்து சம்பந்தம் இருக்குன்னு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்ல தேவையில்லை, பேசிட்டு இருக்காங்க மக்கள். என்ன, எதனால, யார் வாயை அடைக்கிறதுக்காக இப்ப பணத்தை கொடுத்து நீங்க அடைக்கிறீங்க? யாராச்சும் கேட்டாங்களா, என் புருஷன் குடிச்சு கெட்டு போயிட்டான் அதனால எனக்கு காசு கொடுங்கன்னு? எந்த ஒரு மானமுள்ள தமிழச்சியும் கேட்டிருக்க மாட்டாங்கங்க. என் உசுறு போச்சே அரசாங்கம், என் புருஷன் உசுறு குடிச்சிருச்சே, கள்ளச்சாராயத்துல பலி ஆயிட்டாரே, இப்படி எல்லாம் கேட்டிருக்கான். கடையெல்லாம் இழுத்து மூடுங்கன்னு தான். ஆனா காசு கொடுத்து நீங்க வாயை அடைக்கிறீங்க அப்படின்னா யார் வாயை அடைக்கிறீங்க, எதனால அடைக்கிறீங்க? சிகப்பு ரோஜாக்கள் படம் பார்த்துருக்கீங்களா? சிகப்பு ரோஜாக்கள் படத்துல கமலஹாசன் கேரக்டர், அது வந்து ஒரு வடிவுக்கரசி கேரக்டர் தீத்து கட்டிடும். அப்போ வந்து அந்த ஹோட்டலில் வந்து குடிக்கும்போது அதை வந்து பாக்யராஜ் அவர்கள் பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருவார், என்னப்பா என்ன பண்ண, அந்த பொண்ணு உள்ளே போச்சு திரும்பி வரல என்ன அப்படின்னு கேட்டதும் உடனே பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுப்பாரு. ஹே, காசு கொடுக்குற? அப்போ என்னவோ நடந்திருக்கு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து, ஓஹோ கொலையே பண்ணிட்டியா அப்படிம்பாரு. வரி பணம், எல்லாரும் உழைச்சி சம்பாதிச்சு வரி கட்டின அரசுக்கு அதை நீங்க எடுத்துட்டு போய் வீட்டுக்கு எந்த உதவியும் செய்யாத உழைக்காம குடிச்சு அழிஞ்ச ஒருவனுக்கு கொடுக்குறீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அப்ப நீங்க குடிப்பழக்கத்தை, அது கள்ளச்சாராய பழக்கத்தை நீங்க ஊக்குவிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன் ஊக்குவிக்கிறீங்க? அப்ப நீங்க இந்த பிசினஸ்ல பெனிஃபிட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சில காணொலிகள் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் பேசினது கடந்த மாதங்களுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்குலாம் இந்த விற்பனையில தொடர்ந்து உண்மைதாங்க. நான் அதான் சொல்றேன், உங்களுக்கு பெனிஃபிட் இல்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பணம் எடுத்து கொடுக்குறீங்கன்னா அப்ப ஏதோ நீங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறீங்கன்னா 1 கோடி ரூபாய் பெனிஃபிட்னு அர்த்தம். நேத்து மகாராஜா படத்துல வசனமா வருது, நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா இது அந்த குடும்பத்துக்கு நீங்க கொடுக்குற லஞ்சம். எத்தனை கோடி பெனிஃபிட் நீங்க பண்ணிருக்கீங்க? எங்கேயோ உங்களுக்கு வேண்டிய ஆளு பெனிஃபிட் பண்ணிருக்கிறதுனால நீங்க ஏதோ ஒரு முறையில எப்படி சொல்றது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் பெனிஃபிட் இல்லாம இப்படி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. கலைஞர் பீரியட்ல கள்ளச்சாராய சாவு நடந்தது, அப்ப இப்படி எல்லாம் நிவாரணம் கொடுக்கல. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லயும் குடிச்சு செத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பைசா கிடைக்காது, உங்க குடும்பம் ரோட்ல நிற்கும் அனாதையா அப்படின்றதுதான் விழிப்புணர்வு பிரச்சாரமே. குடும்பத்தில மேல கொஞ்சமாவது பாசம் வச்சிருந்தீங்கன்னா திருந்தி வாழுங்கிறதுதான் பிரச்சாரமாவே பண்ணிட்டு இருக்காங்க. குடிச்சு செத்தா இன்சூரன்ஸ் கிடைக்காது, நம்ம இன்சூரன்ஸ் பண்றோம்ல காப்பீடு கூட கிடைக்காது, கிடைக்காது, எதுவுமே கிடைக்காத போது அரசு எடுத்து பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து எடுத்து கொடுக்குதுன்னா பேரிடரா இது? யார் இது தொடங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இது அரசு மட்டும் செய்யலை, இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட நேற்று போய் பார்த்து 1 லட்சம் ரூபாய் பாஜக சார்பில் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப தப்பு.
ஒரு லட்சம் ரூபாய் அவர் வந்து அந்த குடும்ப நிலையை பார்த்து மனசு வருத்தப்பட்டு சொல்லியிருக்கலாம், ஆனாலும் அது தப்பு. இது ரொம்ப தப்பான முன்னுதாரணம். இன்னைக்கு நீங்கள் கொடுக்குனீங்கன்னா நாளைக்கு இன்னும் நாலு பேர் சேர்த்தா திருப்பி அந்த நாலு பேருக்கு கொடுக்கணும். இல்லைனா இவங்களை இப்போ இப்படி தான் ஆயிருக்கு, போன வருஷம் கொடுத்தாங்களா அதனால இந்த வருஷம் கொடுக்குறாங்க. விக்கிரவாண்டி தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வருது, அதுக்கு முன்னாடி இப்போ வந்து கவர் பண்ணுறாங்களாம். பல தலைவர்கள் வந்து கூடவே இருக்காங்க இல்லையா, நிறைய தலைவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்காங்க. கடந்த ஆட்சியில் அதிமுக இருந்தப்ப இவங்க எல்லாம் ஒரு ஒரு விஷயம் இது மாதிரி ஏதாவது விபத்துகள் நடந்தால் நிறைய போய் பேசியிருக்காங்க, வந்து போராடி இருக்காங்க, வெட்ட வெளியில் வந்து நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ யாருமே இல்லாமல் அமைதியாக இருக்கு. ஐயோ, கப்சிப்பு மறை மயான அமைதி. அங்கே தான் கள்ளக்குறிச்சியில் எவ்வளவு அழுகுரல் கேட்குறதோ அதுக்கு இங்கே ஒரு ஆறுதல் குரல் கூட கேட்கல. எல்லாரும் ஒரு ஒரு மேம்போக்காக ஒரு வருத்தத்தை அங்கிட்டு இங்கிட்டுமா ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கனிமொழி மேம் வந்து வாயே திறக்கலை, ஏன்னா விதவைகள் வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் டைமில் நினைவுக்கு வந்த அளவுக்கு இப்போ வரல போல, எலெக்ஷன் இப்போ தானே முடிஞ்சு போச்சு. அதனால் அவங்க இப்போ நம்ம இப்படியெல்லாம் கேள்வி கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களும் வருத்த செய்தி போடுவாங்க. ஆனால் இங்கே வருத்தம் தேவைப்படலைங்க, பொறுப்பு. யார் பொறுப்புங்கிறது தான் கேள்வி. நீங்கள் வருத்தம் எல்லாரும் போடுறோம். ஒரு உயிர் போனால் அது எந்த உயிராக இருந்தாலும் நம்ம வருத்தப்படுறோம். அதுவும் இந்த மாதிரி கொடுமையாக உயிர் போச்சுன்னா நம்ம வருத்தப்படுறோம். என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க? அம்மா காலத்தில் ஒரு தரம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததும் அதுக்கப்புறம் கள்ளச்சாராங்கிற பேச்சே இல்லாமல் நாட்டில் வந்து அவங்க லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 2021 53 பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கள்ளச்சாராயத்தை எப்படி திரும்ப ஒழிக்கிறாங்க? அந்த பேரே சொல்லக்கூடாது. மீடியாவில் பார்த்தீங்கன்னா விஷச்சாராயம், அது கள்ளச்சாராயம்னு சொல்லிட்டா இவங்களுக்கு வந்து அரசுக்கு அவமானமா? விஷச்சாராயம்னு சொல்லணுமா? அப்போ சரியாக போச்சு பாருங்கள், கள்ளச்சாராயமே இல்லை. இந்த வெளிப்படையாகவே ஊடகங்களில் நடிகர் சூர்யா அவருடைய ஃபோட்டோவோ, பிரகாஷ் ராஜ் அவருடைய ஃபோட்டோவோ, இந்த மாதிரி இவங்களுடைய விஷயங்கள்லாம் போட்டு வெளிப்படையாகவே போடுறாங்க. எங்கே போயிருக்கீங்க நீங்களாம் பல நேரங்களில் கருத்து சொல்கிறீங்க, இவ்வளோ நேரம் ஏன் அமைதியாக இருக்கீங்க, இந்த விஷயத்துக்கு வாயை திறக்கலையே அப்படின்னு கேள்வி எழுப்புறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆமாங்க, மக்கள் அப்படி தாங்க பேசுவாங்க. எது எதுக்கோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பைடன் ட்ரம்ப்பை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், அயோத்தியாவை பற்றி பேசுகிறோம். இதான் இங்கே இப்போ 50 உசுறு போயிடுச்சு, இன்னும் 60 உசுறு அங்கே உட்காந்துட்டு இருக்கு ஆஸ்பத்திரியில். இதுக்கு என்ன பதில்? இது இது இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், இன்னும் எத்தனை பேர் தெரியாமல் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போயிருக்காங்க உசுறுன்னு நமக்கு தெரியுமா? எத்தனை இடத்துல எப்படி எப்படி போயிருக்கு, இன்னும் எத்தனை உயிரை காவு கொடுக்க போகிறோன்னு தெரியுமா? உடனடியாக இதுக்கான ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இதில் யார் காரணமாக இருந்தாலும் அவங்கள நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. ஆணையம் அமைச்சிருக்காரு. எனக்கு இந்த விசாரணை கமிஷன் ஆணையம் இதெல்லாம் அமைச்சாலே அலர்ஜி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு ஆணையம் மெதுவாக அதை அமைச்சிட்டோம், அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். அரசு என்ன பண்ண முடியும்? நாங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பொறுப்பு துறப்பு பண்ணிடலாம். பல விஷயங்கள் இப்போ எடுக்கக்கூடிய அரசியல் சூழலில் நிறைய விஷயங்களை எங்களோட ஆதங்கத்தோட பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. Thank you.